கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பற்றிய வேதாகம குறிப்புகளை இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு வழங்கும்படி விரும்புகிறேன். உடன்படிக்கை என்பது இருவருக்கிடையில் நடக்கும் ஒப்பந்தம் அல்லது உடன்பாடு ஆகும். இதற்கு எபிரேயத்தில் பரீத் என்பார்கள். பரீத் என்றால் பிளத்தல் அல்லது துண்டித்தல் என்று பெயர். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மூன்று விதமான உடன்படிக்கைகள் உண்டு. ஒன்று, தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. இரண்டு, மனிதன் தேவனோடு செய்த உடன்படிக்கை. மூன்று, மனிதன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. இவைகளை குறித்த குறிப்புகளை நாம் கீழே விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது, தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கைகள். தேவன் அநேக தேவ மனிதர்களோடு உடன்படிக்கை செய்தார். முதலாவது, தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 9:11-17 உள்ள வசனங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தை மாம்சமானவைகளை இனி ஜலப்பிரளயத்தால் சங்கரிப்பதில்லை என்பதாகும். நோவாவோடு செய்த உடன்படிக்கையின் அடையாளம் வானவில். இரண்டாவதாக, ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 17:2-8 உள்ள வசனங்கள். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்பதாகும். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணுதல். மூன்றாவதாக, கர்த்தர் மோசையோடு உடன்படிக்கை செய்தார். யாத்திரியாகமம் 31:13-18 உள்ள வசனங்கள். உபாகமம் 5:2-3 ஆகிய வசனங்கள். ஓரே பர்வதத்தில் மோசையோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்பதாகும். இந்த உடன்படிக்கைக்கான அடையாளம் 10 கற்பனைகள் எழுதப்பட்ட சாட்சி பலகை என்னும் கற்பலகை. நான்காவதாக, தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். 2 13:5, 2 Samuel 23:5. தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தை, உன் சந்ததிக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்பதாகும். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் தாவீதின் வம்சத்தில் யூதாவை ஆளும் ராஜாக்களை ஏற்படுத்தினார். 5வதாக, பினகாசோடு செய்த உடன்படிக்கை. 8:25-11 உள்ள வசனங்கள். கர்த்தர் பினகாசோடு செய்த உடன்படிக்கைக்கான வார்த்தை, அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்பதாகும். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் நித்திய ஆசாரிய பட்டம். 6வதாக, லேவியின் உடன்படிக்கை. மல்கியா 2:8, லேவியோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தை, கர்த்தரே உனக்கு சுதந்திரம் என்பதாகும். இவ்வுடன்படிக்கையின் அடையாளம் ஆசாரிய ஊழியம். 7வதாக, புதிய உடன்படிக்கை. 31:31 மத்தேயு 26:28 கர்த்தர் செய்த புதிய உடன்படிக்கைக்குரிய வார்த்தை, என்னுடைய பிரமாணத்தை இருதயத்தில் எழுதுவேன் என்பதாகும். புதிய உடன்படிக்கைக்கான அடையாளம் ஞானஸ்நானம். நாம் இதுவரையிலும் கர்த்தர் மனிதனோடு செய்த உடன்படிக்கை குறித்து பார்த்தோம். இனி தேவனோடு உடன்படிக்கை பண்ணின மனிதர்களை குறித்து பார்க்கலாம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள்,
முதலாவது எப்தா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:31. ரெண்டாவதாக எசேக்கியா 2:29:10. மூன்றாவதாக யோய்தா 2 Kings 11:17. நான்காவதாக யோசியா 2 Kings 23:3. ஐந்தாவதாக அசரியா 2 Kings 15:12. இது மட்டுமல்ல, சில மனிதர்கள் மனிதரோடு செய்த உடன்படிக்கை குறித்தும் நமது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளையும் நாம் கீழ்காணுமாறு பார்க்கலாம். மனிதனோடு உடன்படிக்கை செய்த மனிதர்கள், முதலாவது ஆபிரகாமும் அபிமெலேக்கும். ஆதியாகமம் 21:27. பெயர் சபாவில் ஆபிரகாமும் அபிமெலேக்கும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாம் 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை அபிமெலேக்கு கொடுத்தான். இரண்டாவதாக யாக்கோபும் லாபானும். ஆதியாகமம் 31:44-52 உள்ள வசனங்கள். கீலேயாத்து மலையில் யாக்கோபும் லாபானும் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக கற்களை குவியலாக குவித்து அவ்விடத்துக்கு ஜகசக தூதா என்றும் கலையத் என்றும் பெயரிட்டார்கள். மூன்றாவதாக உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தாவீதும் யோனத்தானும். 1 Samuel 18:3. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக யோனத்தான் தன் சால்வை, தன் வஸ்திரம், தன் பட்டயம், தன் வில், தன் கச்சை என்னும் 5 பொருட்களை தாவீதுக்கு கொடுத்தான். நான்காவதாக யோசுவா கிபியானியரோடு செய்த உடன்படிக்கை. யோசுவாவின் புஸ்தகம் 9:15. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக கிபியோனியர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமாக நியமிக்கப்பட்டார்கள். 5வதாக சாலோமோனும் ஈராமும். 1 Kings 5:12. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஈராம் சாலோமோனுக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தார். சாலோமோனோ ஈராமின் அரமனை போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவு மரங்களின் 20 கலை எண்ணெயும் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஞான ஸ்நானத்தின் மூலம் அவரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருக்காய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.